Hi friends, welcome to Lakshmi Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சுரக்காய் அடை. எப்படி செய்யலாம்ன்றத தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிரலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சுரக்காய் அடை செய்யறதுக்கு சுரக்காய் வந்து ஒரு கால் வாசி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் கடலை பருப்பு, ஒரு டம்ளர் தோரம் பருப்பு, கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு, ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புழுங்கலரிசி இதெல்லாம் சேர்த்து இதில் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் வந்து ஒரு துண்டு, பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு இப்போ இந்த சுரக்காயை தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கால் பங்கு தான் எடுத்துக்க போகிறேன், இவ்வளோதான் எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சுரக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இது கூட இந்த 10 காஞ்ச மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக கல்லுப்பு இதை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட ஊற வச்ச அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் இவ்வளோ மாவையும் வந்து தோசை பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவில் கட் பண்ணின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், பார்க்குறப்பவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்தது தோசை ரெடி பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தோசை கல்ல வச்சுக்கலாம். இப்போ கல் வந்து ஹீட் ஆகிடுச்சு, மாவு ஊற்றிக்கலாம். சுரக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. சுரக்காயில் வந்து விட்டமின் பி, சி சத்துக்கள் நிறைய இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து சுரக்காயை அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இந்த பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். சுரக்காயை அடிக்கடி சேர்த்துக்கங்க, ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து சுரக்காயை அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா உடம்பு குறையும். அதுக்கப்புறம் நீரிழிவு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சுரக்காயை எடுத்துக்கிட்டால் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும். அஜீர்ண கோளாறு உள்ளவங்க, சிறுநீரகத்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து நம்ம அடிக்கடி இந்த சுரக்காயை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். இந்த அடை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்தா தான் தெரியும். வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான சுரக்காய் அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதை இந்த அடை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். மிளகா பொடி கூட நல்லாயிருக்கும். இதுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? சுரக்காய் அடை எப்படி செய்யணுன்றத பார்த்தீங்களா? கண்டிப்பாக வீடியோ பார்த்தது இல்லாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி புது புது வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.